ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை கேசஸ் ஒரு கதை சொல்லிட்டா சார் சீரீஸ். ஸோ இன்றைக்கி என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், குழந்தைகளுக்கு வந்து நிறையா சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தாத்தா பாட்டி பேர குழந்தைங்க எல்லாமே வந்து அப்படி சந்தோஷமாக அவங்க வந்து அப்படி இருந்துகிட்டே இருக்காங்க. தாத்தா பாட்டிக்கு தான், எந்த பேர குழந்தைங்களுக்கு தான் தாத்தா பாட்டி பிடிக்காது? ஸோ அதனால் வீடு நிறைஞ்சு பேர குழந்தைங்க. அப்போது ரெண்டு பொன் குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பாட்டி உட்காந்து கண்ணாடி போட்டு அந்த ஒரு இது நெஞ்சிட்ருக்காங்க. அவங்க சேலையில் சின்ன ஒரு கிழிசல் இருக்குது, அந்த கிழிசலை வந்து அப்படி தைச்சிட்ருக்காங்க. அப்போது ரெண்டு பொண்ணுங்க வந்து அந்த பாட்டி மேலே விழுந்துட்டு அப்படியே சிரித்து பேசி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, ஒரு பொண்ணு அப்படியே பின்னாடி இப்படி தோளை அப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த முகத்தை அப்படியே பார்த்துட்டு கேட்குறா, பாட்டி நீங்கள் ஏன் கண்ணாடி போட்டிருக்கீங்க? நீங்கள் ஏன் வந்து உங்கள் தோலெல்லாம் ஏன் இப்படி சுருக்க சுருக்கமாக இருக்குது நெத்தியில் முகத்துலலாம் அப்படின்னு கேட்டோன்னே, வயசாகுதில்லம்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படியே கண்ணாடி கழட்டி வச்சுட்டு, எனக்கும் வயசாகுதில்லம்மா, வயசானால் அந்த மாதிரி ஆகும் அப்படின்ட்டு. வயசானால் இந்த மாதிரி ஆகுமா, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னோடனே, நானும் இந்த மாதிரி சின்ன பொண்ணாக இருக்கும்போது உங்களை மாதிரி தான் இருந்தேன். அழகாக இருந்தது என்னுடைய முகம், அழகாக தோல் வந்து இப்படி சுருக்கம் இல்லாமல் இருந்தது, என்னுடைய கண் வந்து நல்லா அழகாக தெரிஞ்சுது, நான் வந்து திரகாத்திரமான உடலோடு இருந்தேன். பட் கால சூழல் அப்படி மாற்றம் அப்படிங்கிறது வரும்பொழுது இந்த மாதிரி உருவ மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படும்னா, இப்போ இது எங்களுக்கும் ஏற்படுமா, எல்லாருக்குமே வருமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்க, ஆமாம்மா எல்லாருக்குமே வரும், இந்த வயசாகுது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னோன்னா, ஓ கேட்குறனே அப்படின்னு. அப்போது அவங்க அந்த பாட்டி வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு வணிகர் ஒருத்தர் இருக்கார், சரிங்களா? இந்த வணிகர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீடு நிறைஞ்ச ஒரு கூட்டு குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு குடும்பம். இந்த வணிகர் வந்து பெரிய கோடீஸ்வரன்லாம் ஒன்றும் கிடையாது, பட் இருந்தாலுமே தன்னுடைய தேவைக்கு உண்டான அளவுக்கு பொருள் இருக்குது. ஸோ தன்னுடைய எல்லாத்தையும், தன்னோடு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதுனால, முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து நல்ல ஒரு மன நிம்மதியோட நிறவோட அவருடைய வாழ்நாள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இந்த வணிகருக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குணம் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க வணிகர்கள் இல்லையா, ஒரு ஊரு டு ஒரு ஊருக்கு போகிறதவர்களுடைய வழக்கம் இல்லையா. அப்போ போகும்பொழுது உணவுக்கும் தங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு துன்பமான சூழ்நிலைகள் ஒரு சில இடங்கள்லையும் அவர்கள் அனுபவிப்பாங்க, இல்லைங்களா? அப்போ இதுபோல் பிறர் யாரும் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய ஊரில் பார்த்திங்கன்னா தங்கும் இடத்திற்கு உண்டான அந்த சத்திரம் அது வந்து கட்டி வைக்கிறார். அப்போ இந்த சத்திரம் பார்த்திங்கன்னா நாள் போக பயங்கர ஃபேமஸ் ஆயிருது. ஏன்னா அந்த இடத்துல யார் வேணாலும் வந்து தங்கிக்கலாம், நோ சார்ஜ். சாப்பிட்றதுக்கு மட்டும் பார்க்கும்பொழுது ரொம்ப சொற்பமான அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொகையில் அவங்க உணவு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. யாருமே வந்து இங்கே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சத்திரத்துக்குள்ளே போனால் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்காமல் வயிறு நம்பாமல் அந்த இடத்துலேருந்து போகக்கூடாது, அவர்கள் வந்து மனநிறவோடு இந்த ஊரை விட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து அவருடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். ஸோ இது நாள் போக அந்த இடம் வந்து பயங்கர ஃபேமஸான ஒரு இடமாக வந்து மாறிடுது. ஒரு நாள் அப்படி அந்த வணிகர் வந்து தன்னுடைய பணியெல்லாம் அப்படி முடிச்சுட்டு அந்த இடத்துல வரும்பொழுது ஒரு பயணியை வந்து அந்த இடத்துல பார்க்குறார். வெளியே வந்து அந்த திண்ணையில் உட்காந்துட்டுருக்கார். எங்கே இவங்க கட்டி வச்சுருக்க அந்த சத்திரத்தினுடைய திண்ணையில் உட்காந்துட்டுருக்கார். உடை வந்து அப்படியே ஒரு அழுக்கு படிஞ்ச, அங்கங்கே அப்படியே கந்தலாக இருக்கக்கூடிய அப்படியே ஒரு உடை, வயதான ஒரு தோற்றம். அவர் ஒரு குதிரையில் வந்திருக்காரு. ஸோ அந்த குதிரையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இருக்குது, பயங்கர பசி. அந்த பயணிக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர பசி இருந்தாலும் அப்படியே சோர்வாக அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்காங்க. இவர்னால் அதை பார்த்து இவரால் மனசு பொறுக்கலை, என்னடா அது இப்படி உட்காண்ட்ருக்காங்க, வெளியே வேறு உட்காண்ட்ருக்காங்களேன்னு. இவர் இவருடைய அந்த வண்டி விட்டு இறங்கி போய், ஐயா ஏன் இந்த மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க, உள்ளே போனீங்கன்னா தங்கிறதுக்கு இடம் உண்டு, இங்கே சாப்பிட்றதுக்கும் இடம் இருக்குல்ல, நீங்கள் ஏன் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க, ரொம்ப வந்து கலப்பாக இருக்கிற மாதிரி இருக்கீங்களேன்னு. அவரடியே பார்த்துட்டு, இந்த இடம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற இடமாமாப்பா, அதனால் பயங்கர கூட்டம் இருக்குது, எனக்கும் உள்ளே தங்கிறதுக்கு இடமோ இல்லை, சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய அந்த இடத்துல கூட்டம் இருக்கிறனால எனக்கு அங்கே உட்கார்றதுக்கும் இடம் இல்லை. சரிப்பா பரவாயில்ல, நான் அப்படியே கிளம்புற கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு அப்படியே கிளம்புனேன்னா போகிற வழியில் வேறு ஏதாவது ஒரு சத்திரம் இருந்தால் நான் சாப்பிட்டு போயிடுவேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இந்த வணிகருக்கு வந்து அது எங்கே இங்கே வந்துட்டு நீங்கள் சாப்பிடாமல் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது என்னால் முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பயங்கர இது, அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. ஐயா ஒன்றும் பரவாயில்ல, இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் வந்து எங்க கூட வாங்க, உங்களுக்கு நான் வேணுங்கிற உபசரிப்பு பண்ணி நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் சாப்பிடாமல் கண்டிப்பாக போகக்கூடாது, இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் வரணும்னு. அப்போது ஒரு முகம் தெரியாத ஆளுக்கு அப்புறம் அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் வாங்க. அப்போது அந்த இவரும் சரி அப்படின்னு சொல்லி பெரியவரும் வராரு. வந்தோன்னே இந்த மாதிரி வீட்டிலலாம் சொல்லி எல்லாம் சமைச்சாச்சு, பெரியவருக்கும் நல்லா அப்படி வயிறு உடைக்க சாப்பாடு கொடுத்தாச்சு, அந்த குதிரைக்கும் வந்து வேணுங்கிற அந்த உணவு எல்லாமே அப்படியே கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த உணவு பரிமாறுறது இந்த சாப்பிட்ற நேரத்தில் பார்க்கும்பொழுது இந்த வணிகர் மனசில் அப்படியே ஒரு யோசனை. அவர் வந்து சாப்பிட்ற கொஞ்சம் ஒரு வாய் சாப்பிட்றாரு, இப்படி உட்காண்ட்ருக்காரு, சாப்பிட்றாரு உட்காண்ட்ருக்காரு.
எல்லாரும் நார்மலாக அந்த இடத்துல கலகலான் இருந்தாலும் இந்த வந்த பெரியவர் வந்து இவர் முகத்தை வந்து பார்த்துறார். பட் அங்கே ஒன்றும் கேட்டுக்கல சரிங்களா, அவை அவை நாகரிகம் அந்த இடத்துல ஒன்றும் கேட்டுக்கல. அப்போது எல்லாம் போய் கை கழுவிடுறாங்க. கை கழுவினோன்னு அந்த பெரியவர் கேட்குறாரு, பெரியவர்கிட்ட இவர் கேட்குறாரு, ஐயா போதுமா சாப்பிட்டீங்களா, நல்லபடியாக இருந்ததா, உங்களுக்கு உபசரிப்பு நல்லபடியாக இருந்ததான்னொன்னு அவருக்கு ரொம்ப மனமகிழ்ச்சி. முகம் தெரியாத ஒரு ஆளுக்கு நீ இவ்வளோ பண்ணுறியே, இதுவே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னொன்னே, இருந்தாலும் என் மனசில் ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்குது, என்னங்க சொல்லுங்கள், நான் எதாக இருந்தாலும் இது பண்ணுறேன்னா, நான் சாப்பிடும்போது உன்னை நான் கவனித்தேன், உன்னுடைய முகம் வந்து ஒரு வாட்டமான ஒரு இதிலேயே இருந்தது, ஏதோ யோசனையிலேயே இருந்தையே, நான் ஒரு மூணாவது மனுஷன்தான், நீ சொல்லணும்னு விருப்பம் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீ வந்து சொல்லலாம் அப்படின்னா, இல்லை இல்லை அது ஒன்றும் இல்லைங்க பரவாயில்ல, அது சும்மா ஏதோ ஒரு யோசனையில் இருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்போது சரி சரி, நான் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் அப்படிங்கிறதுனால தான் நீ சொல்ல மாட்டேங்கிறியோ என்னவோ, நான் என்னுடைய சுயரூபத்தை காட்டுனா நீ வந்து நான் யார், நீ வந்து அதுக்கப்புறம் சொல்லுவியானோன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னே, அந்த உருவம் வந்து அப்படியே மாறுது. அந்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வயதான தோற்றமும் கந்தல் ஆடையும் அப்படியே மாறி நல்லா அப்படியே ஆஜானு பாகுவான மிகுந்த அழகும் வனப்பும் அவ்வளோ ஒரு இப்படி தேஜஸோடு இருக்கக்கூடியதை நல்ல கிரீடம் வச்சு நல்ல ஆஜானு பாகுவான ஒரு ஆடவனுடைய உடலாக அப்படியே மாறுது. அந்த குதிரையும் வந்து பார்த்திங்கன்னா எரும வாகனமாக அப்படியே மாறுது. யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது யம தர்மராஜா தான் அந்த இடத்துக்கு வந்தது. இந்த வணிகருக்கு ஒரு செகண்டு மயக்கமே வந்துருச்சு, யம தர்மராஜா கூடவா நான் சாப்பிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி, என் வீட்டுக்கு யம தர்மராஜாவாக வந்திருக்காருன்னு. அப்போட்ட காலிலே விழுந்து, சாமி இது என்ன ஒரு ஒரு இது ஒரு ஒரு திருவிளையாடல் உங்களோடது, இது என்ன விளையாட்டுது, ஒரு சாதாரண ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் பெரிய கடவுள் வந்து இது பண்ணுறதா அப்படின்னோடனே, இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அடிக்கடி இந்த மாதிரி பூமிக்கு வருவதும் உண்டு, ஏன்னா இங்கே எனக்கு சுற்றி பார்க்குறது மக்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறதுங்கிறது எனக்கு ஒரு விருப்பம், நான் உன்னோடய இடத்துக்கு வந்து நீ இந்த மாதிரி நல்ல இது பண்ணுறேன்னு பார்த்தேன், சரி அதை பார்த்துட்டு போகலான்னு வரும்பொழுது தான் நீ என்னை பார்க்கவும் இந்த மாதிரி நான் இருக்கேன்னு சொல்லவும் நீ இந்த மாதிரி என்னை கூப்பிட்டு உபசரிக்கவும், ஸோ அதனால் எனக்கு வந்து மனம் ரொம்ப மகிழ்ந்திருக்கு. இப்போ சொல்லேன் உனக்கு என்ன இது இருக்குது, இப்போ நீ சொல்லவே இல்லை, இப்போ நீ சொல்லு உன் மனசில் என்ன குழப்பம் இருக்குது அப்படின்னு கேட்க, சாமி நான் வந்து வாழ்க்கை வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்தேன், இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன், ஸோ இதை பேசும்போது அவருக்கு ஒரு நடுத்தர வயசுங்கிற மாதிரி வச்சுங்க, நான் வந்து இந்த மாதிரி சத்திரம் கட்டினேன் இதெல்லாமே சரிதான், எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன், ஒரு வேளை நான் இல்லாதப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த நற்பணி அப்படிங்கிறது எப்படி நடக்கும், என்னுடைய குடும்பம் அந்த தொழில் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி போகும், இவர்கள் என்ன ஆவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது, எனக்கு எனக்கு அதுவரையே நினச்சி அப்படியே வருத்தமாக இருக்குது, நான் இல்லைன்னா இவங்க என்ன ஆவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல, இவங்க எப்படி முன்னேறி வருவாங்கன்னு எனக்கு புரியல, இந்த ஒரு குழப்பத்தில் நான் அப்படியே இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போது யம தர்மராஜா வந்து சொல்கிறாரு, சரி உனக்கு ஒன்றும் வருத்தப்படாத கவலைப்படாத, நீ வந்து இவ்வளோ ஒரு நல்லவனாக இருந்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு குணம் கொண்டவனாக இருக்கேன், அதனால் நான் உனக்கு ஒரு வரம் தரேன், என்ன அப்படி வரோம் அப்படின்னு கேட்டால், நான் வரேன் அப்படிங்கிறத படிப்படியாக உங்கள்கிட்ட முன்னாடியே சுட்டி காட்டிடுவேன், டபால்னு வந்து உயிரை எடுத்துகிட்டு போக மாட்டேன், ஸோ உனக்கு வந்து முன்னாடியே வந்து நிறைய இடத்துல வந்து உனக்கு நான் காட்டிடுவேன், நான் உங்கள்கிட்ட வரேன் அப்படிங்கிறத காட்டிடுவேன், ஸோ அதுக்கு நீ தயாராகிக்கலாம் இல்லைன்னா, ஓ சரி அப்படின்னாலும் சரி அப்படின்னு அவர் வந்து வணங்குறாரு, யம தர்மராஜாவும் கிளம்பி போயிடுறாரு. நாள் அப்படியே உருண்டை ஓடுது, இவருக்கும் வயசாகுது, வயசாகும்போது ஒரு நாள் அப்படியே படுத்துட்டுருக்கார், படுத்துட்டு இருக்கும்பொழுது அவருடைய அந்த நினப்பில் யம தர்மராஜா வர்றாரு, ஸோ மகனே வா போகலாம் அப்படின்னொன்னே, சாமி என்ன நீங்கள் ஏதோ முன்னாடியே குறி காட்டுவோன்னு சொன்னீங்க, புசுக்குனு வந்து நின்றுட்டீங்க, இது என்ன இதாக இருக்குது அப்படின்னொன்னே, நான் தான் நிறைய குறி காட்டினேனேப்பா அப்படின்னொன்னே, என்ன குறி காட்டினீங்க எனக்கு புரிஞ்சுக்க முடியலையே, உன்னுடைய கருமையான முடி வெள்ளையாச்சு இல்லையா, உன்னுடைய திடமான அந்த முதுகு வந்து உன்னுடைய அந்த அதனுடைய பாரமே தாங்காமல் அப்படியே கூண் விழுந்தது இல்லையா, ஒரு ஒரு பற்களாக உன்னுடைய வாயிலிருந்து அப்படியே விழுந்துகிட்டே இருந்தது இல்லையா, ஸோ இதுலேயே உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா நீ மூப்பை நோக்கி போகிற அப்படின்னு சொல்லி, உன்னுடைய அந்திம காலத்தை நோக்கி போகிற அப்படிங்கிறது நீ தெரிஞ்சிருக்க வேண்டாமா, இதுதான் நான் காட்டிய குறிகள் இது எல்லாமே அப்படின்னாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ யோசிச்சு பாரு உன்னுடைய வாழ்வில் நீ எப்படி வாழ்ந்த, பூரணமாக நீ வாழ்ந்தையா அப்படிங்கிறது நீ யோசிச்சு பாருன்னா, அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு, தன்னுடைய மக்கள் எல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க, தன்னுடைய மக்கள் வந்து தங்களுடைய வணிகத்தை வந்து நல்லா பார்க்குறாங்க, இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், யமர் தர்மராஜா வந்துட்டு போனார் இல்லையா, அந்த சாப்பிட்டு போனார் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய க்ரோத்து சும்மா எக்ஸ்பொனன்ஷியல் க்ரோத்து, பயங்கரமான க்ரோத்து, இவர் ஒரு நார்மலாக இருந்த ஒரு ஆள் வந்து பயங்கரமான பெரிய ஒரு வணிகராகிட்டார், இவர் செய்யக்கூடிய நற்பலன்களும் நிறைய நற்காரியங்களும் நிறைய வளர்ந்து வந்துருச்சு, அப்போ இவருடைய மொத்த செயல்களையும் தங்களுடைய பிள்ளைகள் கையில் எடுத்து அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, மனைவி பாதுகாப்பாக இருக்கா, பிள்ளைகள் செட்டில் ஆகிட்டாங்க, இவர் செய்யணுங்கக்கூடிய கடமைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். அப்போது யமர் தர்மராஜா கேட்குறார், நீ நல்லா தான் வாழ்ந்தேன்னொன்னே, அவர் யோசிக்கிறார், ஆமாம் உண்மைதான் இல்லை, நானும் வாழ்க்கையை வந்து பூரணமாக வாழ்ந்து முடிச்சுட்டேன்தான், இதற்கு மேலே எனக்கு இங்கே வந்து இருக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, சரிங்க சாமி போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, யம தர்மராஜா அப்படி கை கொடுத்து இப்படி தூக்க, யம தர்மராஜா கூடவே அவருடைய எருமை வாகனத்தில் பின்னாடி உட்கார்ந்து அவர்கள் இருவரும் யமபுரம் நோக்கி சென்றார்களாம். ஸோ இப்படி தான் வந்து மூப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும்
இன்றியமையாத ஒன்றா இருக்குன்னு யமதர்மராஜா சொல்வார். அதனால் உன்னுடைய வாழ்நாளை வந்து நீ பூரணமாக வாழ்ந்துட்ட, இதற்கு மேலே வேறு ஒரு வழி இல்லை, நீ மேலே வந்து தான் ஆகணும். ஸோ அதனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்கும்போது இவர் வந்து மனசார ஏற்றுக்கிட்டு தான் அவங்க போவாங்க. அப்போது இந்த மூப்பு அப்படிங்கிறதும் வாழ்க்கையினுடைய சுழற்சி அப்படிங்கிறதும் அனைவருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து மனதார நமக்கு ஏற்றுக்கணும். ஸோ இது இதை நினச்சி நம்ம ஒன்றும் வருத்தப்படுவதற்கோ இதில் எந்த ஒரு ஐயோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. இது இது இயற்கை, இது சராசரியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ நம்மளுடைய காலத்தை அப்படி எப்படி அந்த காலத்திற்கு ஏற்றாறு போல் கழிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். நற்காரியங்கள் செய்து கழிக்கும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் ஏற்படுகிறது அப்படிங்கிறதும் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டை அதை சொல்லி இந்த கதை அப்படிங்கிறத நமக்கு முடியுது. யா ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான கதை. பிடிச்சிருந்துருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல இருந்த பாணி. நன்றி. வெற்றி வேல், வெற்றி வேல், வெற்றி வேல்.